இதுதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் இறை அருளும் நவக்கிரக துணையும் இருந்தால் சாமானியரும் சரித்திரம் படைக்க முடியும் என்பதை திண்ணமாய் பதிவு செய்வதற்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜியின் நிறுவனர் மற்றும் ஐந்து தலைமுறை தாந்திரீக ஜோதிட வல்லுநர் டாக்டர் சேது நாராயணன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது வணக்கம் சார் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் இனிய தைத்திருநாள் வாழ்த்துக்கள் மேம் எப்படி இருக்கீங்க இறை அருளாலையும் குரு அருளாலையும் அவங்க அன்பாலையும் நல்லா இருக்கேன் சார் நீங்க நல்லா இருக்கீங்களா இறைவன் அருள் ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம் பாவம் கழு பம்பா பாவம் அழித்திடும் பம்பா பாவ நாசினி பம்பா பூரண புண்ணிய நதி நீ பம்பா

அது உண்மை தான் முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்துவிடும் அதையும் நம்ம சேர்த்து சொல்லிடணும் அதனால் முயற்சி மட்டும் திருவினையாக்குமானால் கிடையாது ஆமையும் ஜெயிக்கும் முயலும் ஜெயிக்கும் முயலாமல் ஜெயிக்கவே ஜெயிக்காது அதனால் நீங்கள் சுவாமி கும்பிட்டாலும் சரி நீங்கள் வேறு என்ன பண்ணாலும் சரி எல்லாம் பண்ணிட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்கினா நல்லா தூக்கம் தான் வரும் அதனால் இந்த முயற்சிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் இருந்தாலும் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வாழ வைக்கிறதுக்கான உள்ள கலை தான் ஜோதிடம் அப்போ அந்த தியரி படி இந்த முயற்சி அப்படின்னு சொன்னாலே வீரிய விஜயஸ்தானம் முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது வந்து மூணாம் ஸ்தானம்னு சொல்லப்படுதுங்க அது மூணாம் ஸ்தானங்கிறது லக்னத்திலேருந்து மூணாவது இடம் சொல்லக்கூடிய அமைப்புகள் அப்போ அந்த முயற்சிகள் செய்யக்கூடிய காலங்களில் அந்த நேரத்தில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் அமைப்புகள் வரும்பொழுது இந்த மாதிரி கத்துண்டு பண்ணும்பொழுது என்னாகுதுன்னா சக்ஸஸ் ஆகிடுதுங்க சில பேருக்கு வந்து என்ன சொல்கிறதுனா அந்த விதிப்பயன் ஆகும் அப்படின்னா அந்த டெக்னிக்ஸை புரிஞ்சுக்காமல் இருக்கிறதுனால அவங்க சம்மந்தமில்லாத முயற்சிகள் பண்ணுவாங்க அந்த நேரத்தில் அப்போ அது போய் மாட்டிக்கும் அதுவும் அந்த ஜாதகத்திலே உண்டு அப்போ அந்த அந்த ஸ்தானத்துக்குள்ள அந்த மூணாம் அதிபதிக்குள்ள தசாநாதனோ புத்திநாதனோ யோகமாக இருந்து அங்கே சுபத்துவம் பெற்றிருந்தால் அவங்க சின்னதாக செய்வாங்க சின்னதாக செய்யக்கூடியது கூட படும் அந்த பெருசாக படக்கூடியது சில பேர் வந்து நல்லா ஞானத்தோட இருப்பாங்க அறிவாளியாக இருப்பாங்க டக கீழே வருவாங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு பாதகாதிபதி திசையோ இதுக்கு ரிலேட்டடாக ஆப்போசிட் பிளானட்ஸோட திசையும் புத்தியும் நடக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது இவங்களுக்கு புரியாதையும் நம்ம அறிவாளியாச்சே ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னா அது அதோட பிளானட்டோரியல் சேஞ்ச் தான் சரிங்க சார் இப்போ நாங்கள் முயற்சி செய்தால் அது எங்களுக்கு வந்து நற்பலனை தரணும் அப்படி ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கா ஷோர் மேம் அதாவது முயற்சி செஞ்சால் நற்பலன் தரணும் அப்படின்னா நான் இப்போ அதே தான் சொன்னேன் அந்த முயற்சி அப்படின்னு சொன்னாலே இந்த வீரிய விஜயஸ்தானத்துக்குள்ள விஷயங்கள் அப்போது அது விஜயம் அப்படின்னு சொல்லிடணும் வெற்றி தரணும் நன்மைனால் வெற்றி எல்லாமே சேர்த்துக்கலாமே அந்த காம்பினேஷன்ஸ் எடுக்கும்போது இது ஒரே ஒரு ஸ்தானத்தை மட்டும் வச்சு இல்லை ஜாதகம்ங்கிறது ஒரு காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸ் தான் அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எது மூலமாக வெற்றி ஒரு உதாரணத்துக்கு நம்ம செய்யக்கூடிய கர்மாவால் வெற்றி அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம்னா அப்போ அதுக்கு லக்னத்திலேருந்து எடுக்கும் பொழுது பத்தாம் இடத்துக்கு வந்துடும் அப்போ தொழிலால் வெற்றினா அதுக்குள்ள ஸ்தானத்துக்குள்ள வழிபாடுகள் அது எதாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் சரி அது இதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சரியில்லாத தனிமா இருந்தாலும் சரி அந்த பத்தாம் ஸ்தானத்துக்குள்ள அதிபதியோட வழிபாடு அதுக்குள்ள தெய்வங்களை பிடிக்கணும் நீங்கள் பிளானட்ஸை மட்டும் வழிபடாமல் அதுக்கப்புறம் விஜயம்னு சொல்லிட்டாலே விஜய் அப்படின்னாலே பதினோராம் அடிபடி அந்த பதி சாரி பதினோராம் அதிபதி அந்த பதினோராம் அதிபதி அப்படின்னு வரும்பொழுது அதுக்குள்ள ஸ்தானத்துக்குள்ள அதிபதியோட தெய்வத்தை பிடிக்கணும் அப்போ பிடிக்கும்போது அந்த வழிபாடுகளை தொடர்ந்து செய்யும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய காரியம் தொழில்நாள வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த மூணாம் அதிபதிக்குள்ள வழிபாடும் பத்தாம் அதிபதிக்குள்ள வழிபாடும் பதினோராம் அதிபதிக்குள்ள வழிபாடும் அந்த காலங்களில் நீங்கள் செய்யும் பொழுது ஒருவேளை அது பேடாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக அடிக்கும் மனமனமனம்னா மாட்டீங்க ஒருவேளை நல்ல காலமாக இருந்தால் ஒரு பத்து கிடைக்கிறதுக்கு பதிலாக பதினஞ்சு கிடைக்கும் அதனால் ஒரே ஒரு நாளில் அப்படியே பெரிய கோடிஸ்வரன் ஆயிருவீங்கன்னு நான் போய்லாம் சொல்ல மாட்டேன் அன்பர்களை சிந்திக்க வைக்கக்கூடிய தெளிவான விளக்கம் அதே சமயம் ரொம்ப பிராக்டிக்கலான விளக்கமும் கொடுத்தீங்க சார் சார் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி செய்வாங்க வழிபாடெல்லாம் செய்வாங்க வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக இரட்டி போவாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புயல் வந்து அடித்தா மாதிரி அவங்க வாழ்க்கை கீழே இறங்கும் என்னென்னு பார்த்தா போட்டி பொறாமை கந்திருஷ்டி செய்வினை இந்த மாதிரி எல்லா காம்பினேஷனோட ஒரு விஷயம் வந்து அட்டாக் பண்ணும்போது நாங்கள் எப்படி சார் தாங்கிறது இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் இதற்கான தீர்வும் என்ன ரெண்டும் சொல்லுங்கள் சார் ஷோர் ரைட் இப்போது இது வந்து ஒரு போட்டியான உலகம் அன்பர்களே இது எல்லாருக்குமே தெரியும் அவங்க அவங்க சைஸ்க்கு பொறுத்து போட்டி இருக்கும் சரிங்களா ஒரு வேறு லெவலில் போய்ட்டு இருக்கவங்களோ வேறு லெவல் போட்டி இருக்கும் அந்தந்த குவான்டிஃபை பண்ணிக்கோங்க நீங்களே அப்போ இந்த இடத்துக்கு நம்ம வரும்போது இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் வந்து உபஜயஸ்தானம்னு சொல்லுவோம் நம்ம இந்த மூணு ஆறு பதினொன்று அப்படிங்கிறது உபஜயஸ்தானம்னு சொல்லப்படுது அப்போ அந்த இடத்துல வந்து போட்டி இந்த மாதிரி விஷயங்களில் வரும்போது இந்த ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி அப்படின்னு சொன்னாலே எதிரிகள் துரோகிகள் இந்த மாதிரி விஷயங்கள் நோய்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிற்கும் இதுலேயே சில பேர் இருக்காங்க சில பேட்டர்ன் மேடம் கேட்டாங்க இல்லையா அப்போ அந்த ஆறாம் அதிபதி வேலை பொழுது அப்போ அந்த இடத்துல வந்து எல்லாருமே இவங்க ஏன்னா ஒரு இல்யூஷனில் இருப்பாங்க இவங்களுக்கு என்ன பாயுவங்களா நமக்கு ரொம்ப நல்லவங்க எப்படிலாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க கடைசியாக பார்த்திங்கன்னா அதே ஆள் தான் பின்னாடி வேலை பார்க்கும் வேலை பார்க்குறதுனா மேடம் சொன்னாங்க பாருங்கள் இந்த ஏவல் பில்லி சூன்யம் இந்த மாதிரி அனுபவித்தவங்களுக்கு இதோட பலன் புரியும் அனுபவிக்காதவங்களுக்கு இதெல்லாம் சும்மாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுவும் எந்த டயத்தில் வேலை செய்யும்னா நல்ல காலத்தில் அவங்களுக்கு புரியாதுங்க அப்படிங்கும்பொழுது இது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த உபஜயஸ்தானத்தில் அந்த ஆறாம் வீடு வலுத்துறும்போது அதுவும் அவங்களுக்கு பாதகாதிபதியாக இருந்துருத்து அப்படின்னு சொன்னால் அவங்க எதிராளி என்னென்ன விஷயங்கள் இவங்க கெட்டு போகணும்னு நினச்சி செய்கிறாங்களோ அது திருஷ்டியாக இருக்கலாம் ஏவலாக இருக்கலாம் ஏதோ ஒன்று இருக்கலாம் அது செய்யக்கூடிய காலங்களில் அந்த எதிராளி பாதிக்கப்படுறவரோட தாக்கம் அவர் என்ன எங்கே போனாலும் சரி அவர் டாக்டர்கிட்ட போனாலும் சரி எங்கே போனாலும் சரி ஆர் நார்மல் தான் சொல்லிகிட்டே இருப்பாங்களே ஒழிஞ்சு இந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது அதுக்குள்ள வழிபாடுகள் அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் மேடம் கேட்டாங்க அதுக்கு ரெமடியும் சொல்லிடுங்க அப்படின்னா அந்த ஆறாம் அதிபதிக்குள்ள வழிபாடை நீங்கள் செஞ்சுக்கணும் குறிப்பாக இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு மாதிரி பிரச்சனையில் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தயவு செஞ்சு மாதிரி உங்களுக்கு நல்லா இருக்கீங்க அப்படி போயிட்டிங்கன்னா ஜோதிட ரீதியாக ஜோதிடம் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஜோதிட போனோன்னு சாமின்னு கூப்பிட்றது அதெல்லாம் கிடையாது அப்படிங்கும் போது அங்கே போயிட்டு அது என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்குள்ள வழிபாடுகளை தெரிஞ்சுட்டு அதுக்குள்ள சுவாமியை நீங்க வழிபட்டுக்கும் பொழுது உறுதியாக திண்ணமாக வெளியே வரலாம் இதுக்கெல்லாம் யார் முதல்ல நிற்பாங்கன்னா உங்க குலதெய்வம் இந்த குலதெய்வம் மறைஞ்ச குடும்பங்கள்ல வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையவே நடக்கும்ன்றது தான் வருத்தமான உண்மை சார் அடிச்சா விழுற ஜாதகம் பார்த்தோம் அடிச்சாலும் விழாமல் எழுந்து நிற்கிற ஜாதக அமைப்பு எப்படி சார் இருக்கும் மேம் அப்போது இது உண்மைங்க இந்த போட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க நூறு பேர் இருந்தாலும் எதிர்த்து நின்று ஜெயிச்சுட்டு வர்ற சில வாரியர் மாதிரி சில ஜாதகங்கள்லாம் இருக்கும் ஆடா பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு அப்படி ஒரு தைரியத்தோடு இருப்பாங்க அதுலலாம் அவங்க என்ன நினச்சிப்பாங்க நான் நான் நினச்சின்னு இருப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்களோட சுய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சில யோகங்கள்னு எத்தனையோ யோகங்கள் இருக்குது அதில் வந்து எவ்வளோ எதிரி வந்தாலும் அடித்து தூள் பண்ணிட்டு வர்ற யோகத்தில் ஒரு சூப்பரான யோகம்ங்கிறது கஜகேசரி யோகம்னு சொல்லப்படுறது இந்த கஜகேசரி யோகம் இருக்கக்கூடிய ஜாதக பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஒரு சிம்ம சொப்பனமாகவே இருப்பாங்க எல்லாருக்குமே அப்போ அவங்க பேசுகிறதும் சரி அப்ரப்டாக பேசுவாங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அதே மாதிரி எதிரிகள் வந்தாலும் அவங்கள அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது அதை அட்டாக் பண்ண முடியாதுங்கிறது தான் எதார்த்த உண்மை பட் அந்த மாதிரி கஜகேசரி யோகங்கள் இருந்தாலும் காம்பினேஷன் ஷாட்ச்ஸ் படி அவங்க என்னதான் இருந்தாலும் இது எல்லாம் இருக்கும் பொழுது எப்படி நம்ம ஒரு தலை நல்லா அதாவது தலை சரி இல்லாமல் கை கால் மட்டும் எப்படி இருந்தால் அப்படி இருக்குமோ அதே போல தான் இந்த யோகங்கள் எது இருந்தாலும் சரி லக்னாதிபதி அப்படிங்கிறது கை கால்லாம் நல்லா இருந்து தலை இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் அப்புறம் உதவி எல்லாம் கொடுக்கும்போது கையே எல்லாம் மறந்து அப்படி இருக்கும் வாங்குறது கையில் அது மாதிரி லக்னாதிபதி அந்த ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் லக்னாதிபதி என்பவர் அவர் எப்படி இருக்கார் லக்னாதிபதினு சொல்லிட்டாலே சூரியன் இந்த சூரியனோட தன்மை எங்கே இருக்குது அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் புரிஞ்சுண்டு அதுக்குள்ள தேவதா அதுக்குள்ள தெய்வங்கள் இதை மட்டும் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டே பாருங்கள் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும் ஒரே நாள் மேஜிக் இதை வச்சுருங்க பொம்மையை வைங்க இது மாறிவிடும் அதெல்லாம் நடக்காது பட் இருந்தாலும் அதை நீங்கள் போது அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் நீங்கள் உணரும் போது படிப்படியாக உங்கள் வாழ்க்கை மாறிண்டே அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கும் அப்போ போயிட்டே இருக்கும்போது நீங்களும் வெற்றியாளராக முடியுங்கிறது தான் உண்மையான உண்மையன்பர்களே அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார் சரிங்க சார் இப்போ ஜாதக அமைப்பு எப்படி இருக்கு யோகம் இருக்கா இல்லையா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் நாங்க பேசிக்கா எங்க கூடவே இருந்து குழிப்பறிக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களை ஐடென்டிஃபை பண்ற மாதிரியான ஏதாவது தாந்திரிக பரிகாரம் இருக்கா கண்டிப்பாக உண்டு இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் என்ன முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய அகம் பிரம்மாஸ்மி நான் அடிக்கடி சொல்லுவேன் என்றைக்கும் புரிஞ்சுக்கோங்க அதாவது புறத்தாந்திரிகம்ன்றிருக்கு அகத்தாந்திரிகம்ன்றிருக்கு மூலிகை தாந்திரிகம்ன்றிருக்கு இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்பொழுது இதை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா இதுக்குன்னு சில மந்திரங்கள் அப்படிங்கிறத விட நீங்கள் உங்களோட ஃபோக்கஸ் டுவேர்ட்ஸ் காட் அது பெருமாளாக இருக்கலாம் சிவனாக இருக்கலாம் காளியாக இருக்கலாம் யாராக வேணா இருக்கலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் மனசுக்குள்ளே இறக்குங்க முதல்ல மனசுக்குள்ளே இறக்குங்கன்னா அங்கே போய்ட்டு டீல் போடுறதை விட்டுருணும் டீல் போடுறத விட்டுண்டு வேண்டுதல் வேண்டாமல் இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா சரணாகதி சரணாகதியை அடைஞ்சிட்டேன் எனக்கு வேறு எதுவும் தெரியாது நீ தான் என்னை காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும் இதுக்கு ஒன்று எதிரிக்காக ஒரு மந்திரம் இதுக்காக ஒரு மந்திரம் அப்படிலாம் சொல்கிறத விட சுவாமியிட்ட டெடிகேஷனாக என்ன பண்ணுங்க டெய்லி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை நான் அப்படி நான் அகத்தாந்திரிகத்தை நான் ஒரு ஒரு ரெண்டு செகண்ட்லையோ இல்லை முப்பது செகண்டில் சொல்லக்கூடிய பயிற்சி இந்த யோகம் கிடையாது இந்த தாந்திரிக யோகம் அப்படிங்கும்போது என்ன பண்ணுங்கள் சிம்பிளாக சொல்கிறேன் இது பேர் வந்து சின்முத்ரான்னு பேர் இதை தான் சுவாமி ஐயப்பன் வந்து சின்முத்திரதாரின்னு சொல்லக்கூடிய யோகத்தில் தான் அவர் உட்காந்துருப்பார் இந்த யோகத்தோட நமஸ்காரம் உட்காந்துக்கணும் கீழே உட்காந்துக்கணும் சம்மணங்கால் போட்டு உட்காரதே ஒரு வகையான ஆசனம் அதை புரிஞ்சுக்கணும் என்றைக்கு நம்ம நாற்காலியில் உட்காந்தோமா அன்றைக்கே பிரச்சனை பாதி வந்துடுது அப்படிங்கும்பொழுது கீழே உட்காந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கண்ணை மூடிக்கோங்க கண்ணை மூடிண்டு ஃபஸ்ட்டு விநாயகரை வழிபடணும் இந்த விநாயகரை மனசார வழிபடணும் நீங்கள் வைணவத்தில் இருக்கலாம் சைவத்தில் இருக்கலாம் அதை பற்றி இல்லை முதற்கடவுள் விநாயகர் தான் அப்படிங்கும் பொழுது நீங்க விநாயகர் மனசார கும்பிடணும் அதுக்கப்புறம் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் உங்க குலதெய்வத்தை கூப்பிடணும் இந்த குலதெய்வத்தை கூப்பிட்டு நீங்களை கூப்பிடுற முறையெல்லாம் தெரியாதுன்னா ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிகா பராக் அப்படிங்கிறத எங்கள் மலையாளம் முறப்படி நாங்கள் கூப்பிடக்கூடிய மெத்தட் அது அதை கூப்பிட்டுட்டு உங்களுக்கு வந்து முனீஸ்வரர் தான் குலதெய்வமாக இருந்தால் முனீஸ்வர தேவாய சரிகா பராக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசார கண்ணை மட்டும் மூடிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் நினைக்க வேண்டியது மனசார நீங்கள் நினைக்க வேண்டியது யாரை நினச்சிக்கணும்னா ஓம் க்ரீம் காளிகாயே ஸ்வாஹா ஓம் க்ரீம் காளிகாயே ஸ்வாஹா ஓம் க்ரீம் பகவதிகாய சரிகா பராக் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க அந்த பகவதி அம்மனை நினைக்க 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 அவளுக்கு சில தேவதா உண்டு பரிவார தேவதைகள் உண்டு அந்த பகவதி அம்மனை மனசார நினச்சிக்கிறது சோட்டாதிக்கார பகவதி அம்மனை நினச்சிக்கிறது ஏதாவது கொடுங்கலூர் பகவதி அம்மனை மனசாரன்னு நினச்சிக்கிறது மாதிரி மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிக்கும் போது என்ன ஆகும்னா ஒரு ஸ்டேஜில் இப்போ மேடம் கேட்டாங்களே இதெல்லாம் பயிற்சி செய்யணும் இதை செய்யும் பொழுது உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவன் பேசுகிறதெல்லாம் புரிஞ்சிடும் இவன் நடிக்கிறாங்க ஆனால் அவங்கள்ட்ட சொல்லிடக்கூடாது இதுவே ஒரு ஜாலியாக இருக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க நடிக்கிறாங்க பொய்யா சிரிக்கிறாங்க அப்படின்னு இந்த பயிற்சி முயற்சியெல்லாம் பண்ணும்போது தெரிஞ்சிடும் இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா நம்ம யாரை தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ நம்ம கூட இருக்கக்கூடிய எதிரிகளையும் துரோகிகளையும் தெரிஞ்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் இதெல்லாம் கூட சரி கண்டுபிடிச்சிட்டிங்க அந்த எதிரி தொந்தரவு பண்ண ஆரம்பித்தாச்சு உங்களுக்கு நல்லா தெரிஞ்செடுத்து அப்படின்னு வந்துட்டால் என் தாய் வாராகி வாராகிய மனசார நினைச்சிடணும் ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபினி தாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்தே எப்பயுமே அஷ்ட தாரித்ரியம்னு சொல்லப்படுது இந்த அஷ்டதாரித்யம்ங்கிறது எட்டு வகையான தாரித்ரியம் அப்போ அந்த எட்டு வகையான தாரித்ரியத்தையும் தகர்த்தெறிவால் நம் தாய் வாராகிங்கிறது தான் சத்தியமான உண்மை அப்போது இந்த வழிபாடை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கணும் வாராகியம்மனை பற்றி எல்லாம் தப்பு தப்பாக சொல்கிறாங்க அது மாந்திரிக கடவுள் நாங்கள் கிடையவே கிடையாது அப்படிங்கும்போது லலிதாவோட படைத்தளபதி தான் வாராகி அம்மன் அதனால் அந்த வாராகி அம்மனை விடாமல் நீங்கள் வழிபடுறதும் அந்த வழிபட்டு செஞ்சுட்டு வர்றோம் சில பேர் பாவம் அவங்களுக்கு என்னென்னே தெரியாமல் வாராகியோட மித்த சுவாமி கூடாது ஏன்னா அவங்க கத்துன முறை அப்படி தான் அப்படிங்கும் போது வாராகியை தாராளமாக எல்லா சுவாமியோடு சேர்த்து வச்சு வழிபடலாம் இந்த வழிபாடு செஞ்சுட்டே வாங்க குறிப்பாக பஞ்சமி தேதியில் வழிபாடுகள் நீங்கள் செஞ்சுகிட்டே வரும்பொழுதும் நீங்கள் பிறந்த நாளில் பிறந்த நாளில் அவங்க பர்த்டேலாம் கிடையாது க திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே ஏதோ ஒரு நாளில் இருப்பீங்க அந்த நாளில் நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது இந்த வாராகி அம்மன் வந்து ஆனால் ப்ரொவைடர் நீங்கள் இதெல்லாம் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும் நீங்கள் எல்லா தப்பும் பண்ணிவிட்டு நான் சுவாமிட்ட போய் கும்பிடுவேன் சுவாமி காப்பாற்றிடும்னா அது வந்து சுவாமியெல்லாம் அதெல்லாம் கேட்காதுங்க அதனால் உங்கள் மேலே தவறு இல்லை அப்படின்னு சொல்லுற பட்சத்தில் நீங்கள் சுவாமிகிட்ட போய் எனக்கு எதுவும் தெரியாது ஒருவேளை நான் தப்பு பண்ணியிருந்தாலோ எது பண்ணியிருந்தாலும் இறைவாக நீ தான் காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணுங்கிற மாதிரியே நீங்கள் பண்ணிகிட்டே வரும்பொழுது எதிரியும் துரோகிக்கும் அவன் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்கிறத கூட நீங்கள் அப்சர்வ் பண்ணிடலாம் அது வந்து ஒரு வகையான விஷயம் உண்டு அன்பர்களே

அவன் வந்து இது அது இறைவியாக இருக்கலாம் இறைவனாக இருக்கலாம் அப்படிங்கும்பொழுது இதுக்கு ஒரு குட்டி கதை சொல்லணும்னா வந்து கிருஷ்ண பரமாத்மா இருந்தார் அர்ஜுனன் இருந்தார் அந்த பக்கம் கர்ணன் இருந்தார் அப்போ வந்து அர்ஜுனன் வந்து வில்லு எடுத்து அம்பு எடுத்து அடிக்கும் பொழுது கர்ணன் வந்து ஒரு பத்தடி தள்ளி போய் உழும்போது அர்ஜுனன் சொல்கிறார் பாத்தியா கிருஷ்ணா என்னோடய பவர் பாத்தியா அப்படின்னு சொல்லும்போது அப்படியாப்பான்னு சொல்லி நவுந்து போயிடறார் கர்ணன் அங்கேருந்து அவரும் மாவீரன் அல்லவா அவரும் அடிக்கிறார் அடித்தவனே இவர் அதை விட பல மடங்கு போய் உழுகிறார் உழுந்தவொன்னே கிருஷ்ணர் வந்து சிரிக்கிறார் இது இது எதை நமக்கு இதை நம்ம எடுத்துக்கணும் இது எப்படி நீங்கள் பர்செப்ஷன்ஸாக எடுத்துக்கணுன்னா நான் எனது என்ற அகந்தை அப்படிங்கும்பொழுது சில நேரத்தில் நமக்கு பணம் காசு இருக்கும்போது நம்மளை நம்ம மறந்துடுறோம் அப்போ நல்ல காலங்கள் இருக்கும்பொழுது தான தர்மங்கள் நிறைய செய்யணும் கஷ்டப்படுறவாளுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கும்பொழுது அந்த இடத்துல நான் சுவாமிலாம் சும்மாங்க அப்படின்னு சொல்கிறவங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே விழும்போது சுவாமி நீ தான் அப்படிங்கும்போது அந்த சுவாமிக்கு தெரியாதா இவங்க போலியா உண்மையாங்கிறது தெரியாதா இது ஒரு மெத்தடு இன்னொன்று இன்னொரு கதை சொல்லணும்னா ஆதிசங்கரர் ஆதிசங்கரர் எப்பேற்பட்ட மகான் இல்லையா அப்படிங்கும் பொழுது அந்த ஆதிசங்கரருக்கு அவர் அவ்வளோ பக்திமான் தானே அப்படிங்கும் பொழுது அங்கே போய் போயிட்டே இருக்கும்போது காசிக்கு போகும்போது சிவன் தான் வந்திருக்காருன்னே அவருக்கு தெரியலை அப்படிங்கும்பொழுது நீ போ அப்படின்னு சொல்லி அவர் அந்த நேரம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்பொழுது அந்த நேரத்துக்கு வந்த தான் அப்போ தான் கால பேர் நான் தான்ப்பா வந்திருக்கேன் உங்ககிட்ட அப்படின்னு பொழுது சுவாமி நம்மளை விட்டு எங்கேயும் போகாது அந்த கஷ்ட காலத்தில் வயப்பட்டால் தெய்வமும் விலகித்தான் நிற்கும் அதனால் ஏன்னா அந்த சுவாமி தான் அந்த கிரகங்களை படைக்கிறார் பட் அது எங்கே நின்றுன் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நல்ல அன்பாக நீங்கள் காதலோடு அந்த தெய்வத்தை இருக்கும்போது அந்த தெய்வத்தோட காலில் முள் முள்ளாக இருக்கும் நீங்கள் அது மடியில் உட்காந்துருப்பீங்க நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க நம்ம பெரிய அறிவாளி நம்ம தப்பிச்சிட்டோன்னு கிடையாது நீங்கள் வழிபட்ட குலதெய்வமாக இருக்கலாம் அதே மாதிரி இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் குறிப்பாக இந்த இஷ்ட தெய்வம் இந்த இஷ்ட தெய்வம்னு வரும்போது அன்பார்ந்த நேர்களுக்கு சொல்கிறேன் சனிக்கிழமை நிகழ்ச்சியில் சுயஜாதகத்தை பார்த்துக்கோங்க இந்த சுயஜாதகத்தை பார்த்து டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணிவிட்டு இந்த டெக்னிக்கலாக புரிஞ்சுன்னுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இஷ்ட தெய்வத்தாவை இந்த வாழ்க்கை ஃபுல்லாக வழிபட வேண்டிய தெய்வம் என்ன இப்போ தசாபுத்தி அந்தரத்துக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த தெய்வம் கேட்கும் போதும் நீங்கள் கேட்காததையும் கேட்கறதையும் நீங்கள் பத்து கோடி ரூபா கேட்பீங்க பத்து கோடி ரூபா கொடுத்தா நீங்கள் கீழே உள்ளணும்னு விதி பயன் இருந்தால் அந்த தெய்வம் உங்கள் கூட இருந்ததுன்னா அது உங்களை விடாது அந்த டைத்துல சுவாமியை போய் திட்டுறது சுவாமியை நான் கும்பிட மாட்டேன்னு சொல்கிறது அது அஞ்ஞானத்தை குறிக்கும் அதனால் அதெல்லாம் விட நான் அடிக்கடி சொல்கிறது தான் வேண்டுதல் வேண்டாமல் இலாநடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில் சுவாமி உங்களை கண்கலங்களாக மாட்டார் நீங்கள் ஒருவேளை வேளை கண் கலங்கின்னு இருக்கீங்கன்னா இதை சத்தியமாக சொல்கிறேன் இது நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வத்தை திருப்பியும் இதனால விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க திருப்பியும் வழிபட ஆரம்பிங்க இந்த வழிபட வழிபட கண்டிப்பாக ஜெயிக்க வைப்பாங்க இதுக்காக நீங்கள் இன்னொருத்தவங்களை போய் பார்க்குறது மனிதர்களை நம்பிட்டு போகிறது இதை மாத்திரா மாறும் அது மாத்திரமா மாறும் அதெல்லாம் கிடையாது அதனால் சுவாமிக்கு வந்து எந்த திசையும் கிடையாது திக்கும் கிடையாது அதனால் சுவாமியை கும்பிட்டுருந்தே இருங்க கண்டிப்பாக நீங்கள் பூஜை செய்த பூஜைகள் நம்பிக்கை என்றைக்குமே வீண் போகாது அன்பர்களே உடலும் மெய்யும் சிலிருக்கக்கூடிய நம்பிக்கை ஊட்டும் அற்புதமான விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க சார் இப்போ வாழ்க்கையில சக்சஸ் வேணும் நாங்க வெற்றியாளராக இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம எந்த தொழில் பண்ணா நமக்கு சக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு பண்றது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா ஒரு ஜாதகத்தை வச்சு இவங்க இந்த தொழில் பண்ணாக்க சிறக்கலாம் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார் கண்டிப்பா இப்போ அந்த இதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இருக்குங்க இந்த ஜோதிடம்ங்கிறது ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும் அதை அதை நீங்க எடுத்துக்கலாம் எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம் ஆனால் நீங்கள் போகிற விதிப்பயன் கரெக்டான நபர்கிட்ட போகணுங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் தான் நீங்கள் கரெக்டான அளவுண்ட போவீங்க இல்லைனா நீங்கள் கோடி கோடியாக செலவு பண்ணியோ பரிகாரம் பண்ணேன் ஒன்றும் நடக்கலை அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன உங்கள் ஜாதகத்தில் அது மாதிரி ஏமாறணுங்கிற விதிப்பயணம் இருக்கும் ரைட் இது இந்த தொழில் ஸ்தானம்னு வந்தது அப்படின்னு சொன்னாலே லக்னாதிபதியிலேருந்து உங்களுக்கு பத்தாம் இடம் அந்த பத்தாம் இடம்னு வரும்பொழுது சில பேருக்கு அந்த தொழிலே பிடிக்காது இருந்தாலும் செஞ்சுட்டு இருப்பாங்க டக்குன்னு ஒரு சில விஷயங்கள் சொல்லுவோம் எத்தனையோ பேர் நான் பேர்லாம் சொல்லக்கூடாதுங்க சில ஐபிஎஸ் ஆஃபீஸரெலாம் சின்ன பிள்ளைலேருந்து தெரியும் அப்படிங்கும்பொழுதுலாம் அப்போ அவங்க சொல்லும்போதெல்லாம் நீ பெரிய ஆக்டர் ஆகிடுவேன்னா சில பேர் சொல்லியிருக்கு அது என்னுடைய பெருமையோ அதெல்லாம் கிடையாது அதே மாதிரி சில ஐபிஎஸ் ஆஃபீஸர் நீ பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருப்பாவா நம்ம நார்த் இந்தியாவில் அவ்வளோ இதுக்காக அந்த வார்த்தையெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த ஜாதகத்தில் இப்படி தான் வாழணுங்கிற விதி பயின்றிருக்கும் போது அந்த கைடன்ஸ் கேட்கணும்னு உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளையும் நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் வேறு தொழிலில் இருந்தாலும் அந்த தொழில் மாதிரி நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குது நண்பர்களே சிந்திக்க வைக்கக்கூடிய சிறப்பான விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க சார் நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க மிக்க நன்றி மீண்டும் ஒருமுறை முறை இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் இனிய தைத்திருநாள் வாழ்த்துக்கள் மேம் அதே மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் தடைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகிறதுக்காக நம்மளே தாந்திரிக ரீதியான சில எண்ணெய்கள் அதே மாதிரி பஸ்பங்கள் அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த காராம் பசு நெய் இதெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம அந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தோம் நம்மளே நிறைய விஷயங்கள் செய்ய போகிறோம்னு அது வேணும்னா கண்டிப்பாக அதுக்குள்ள கட்டணங்கள் உண்டு அன்பர்களே வாங்கிக்கலாம் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வந்து சென்னையில் இருப்போம் அதே மாதிரி செவ்வாய் புதன் வியாழன் வந்து திருச்சியில் இருப்போம் தேவைப்படுறவங்க பெய்டு கன்சல்டேஷன் தேவைப்பட்டா பண்ணிக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸும் நம்ம பண்ணுவோம் இதோடு சேர்த்து பானலிங்கம் இலவசமாக நீங்கள் வாங்கிக்கலாம் பூஜை செய்கிற பட்சத்தில் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாங்க கேலண்டரும் நீங்கள் வாங்கிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே வாங்கிக்கலாம் நண்பர்களே இந்த வருஷம் இந்த இந்த காலத்தில் வந்து நல்ல மெம்மேலும் வெற்றியடைய விஜய் சேத்து மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அதே மாதிரி உங்கள் குலதெய்வத்தை விட்டுறாதீங்க குலதெய்வத்தை வழிபட்டுண்டே இருங்க எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் காசியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் உங்கள் குலதெய்வமே உங்களை காப்பாற்றி நிற்கும்னு சொல்லிட்டு இந்த வருஷம் மிக பிரம்மாண்டமான வருஷமா இருக்கட்டும் நான் வணங்கக்கூடிய காளியவும் சிவனையும் வணங்குறேன் நண்பர்களை புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்